ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுல வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஸோ ரெண்டு விதமான கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கும், இன்னொன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் இந்த போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது. ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ தகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து 10th 12th நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கோட நேமு, உங்களோட நேம்லேருந்து அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்கு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்டல் மூலமா. இதுக்கான அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை. ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 April தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு இதுக்கான போஸ்டிங் வைஸ் பாருங்கள், உங்களுக்கு வேகன்சியுமே இருக்குது. ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 10 vacancy இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு 6 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து 15,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். கன்சல்டேட் சேலரியாக சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்யூர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி பேஸில் தான் இந்த ஜாப் வந்து இருக்கும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.